மசாலா மிளகாயும் நாம இன்னைக்கு செய்ய போறது இந்த ஸ்வீட் தம்பா இதுல வந்து நம்ம மேரிகள் பிஸ்கட் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் சேர்த்து இந்த நாவல் ஊறும் ஸ்வீட் செஞ்சிருக்கோம் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையில பாருங்க லைக் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க இருந்தா கோரி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பிஸ்கட் எடுத்துக்கோங்க இந்த மேரிகள் பிஸ்கட் தான் ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிறேன் இது ஒரு பாக்கெட் இன்னொரு பாக்கெட் எடுத்துக்கிறேன் ரெண்டு பாக்கெட் பிஸ்கட்டை நம்ம நெய்யில் வறுத்துக்க போகிறோம் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இதில் எண்ணெயில் கூட வறுத்துக்கலாம் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கான்றதுனால நான் நெய்யில் வறுக்கிறேன் நெய் வாசத்தோடு நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு நெய்யில் வறுத்தோன்னா நீங்கள் எண்ணெயில் கூட வறுத்துக்கோங்க நெய் கரட்டும் பாருங்கள் நெய் கரைஞ்சிச்சு நம்ம இதில் கொஞ்சமாக கலர் மாற வரலாம் வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு பாக்கெட்டில் 30 பிஸ்கட் இருக்குது ஒரு பாக்கெட்டுக்கு 15 பிஸ்கட்டு இந்த அளவு கலர் மாறிட்டேன்னா அந்த நெய் வாசத்தோடு நல்லாயிருக்கும் ஸ்வீட் நமக்கு அதனால் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா பிஸ்கட்டும் வறுத்துட்டோம் நம்ம இது 30 பிஸ்கட் இருக்குது வறுத்தாச்சு ஒன்று ஒன்று கருகிடுது பாருங்கள் இந்த மாதிரி கருகிடும் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஹை ஃபிலிம் வச்சதும் இந்த மாதிரி கருகிடுச்சு திரும்ப ஃபிலிம் லோ ஆக்கி நான் வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லா பிஸ்கட்டும் இந்த மாதிரி கலரில் வறுத்துக்கோங்க இது ஆறட்டும் சூடாக இருக்குது ஆறட்டும் அந்த வறுத்த நெய் கொஞ்சமாக இருக்குது இதில் இன்னும் நம்ம நெய் சேர்க்கணும் அப்புறம் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து 100 கிராம் சர்க்கரை சேர்த்து நம்ம சிரப் செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கம்பி பதம் வர வரலையும் நாம் சிரப் சேர்த்துக்கலாம் சிரப் செஞ்சுக்கலாம் இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும் கரைஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு சிரப் ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு 100 கிராம் சர்க்கரைக்கு ஒரு 50 எம்எல் தண்ணி சேர்த்து நான் நல்லா சுகர் செஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு கம்மி பதம் வர வரலையும் வரலாம் ஒன்றும் ஒரு கம்மி பதம் வர வரலையும் நம்ம இது சிரப்பை இது பண்ணலாம் கொதிக்க விடலாம் பாருங்கள் ஒரு கம்மி பதம் வந்துச்சு இதில் வந்த போதும் பாருங்கள் வறுத்து பாருங்கள் போதும் இதுவே இது இருக்கட்டும் ஆறட்டும் இது இந்த பிஸ்கட் வந்து நம்ம உச்சி போட்டு இப்படி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் சின்ன ஜாரில் போட்டால் தான் நல்லா ஃபைன் பவுடராக வரும் அதனால் சின்ன ஜாரில் ரெண்டு தடவை அரைச்சிக்கிறேன் நம்ம வந்துட்டோம் பாக்கெட்டும் கேட்டேன் நெய்யில் வரலையா இந்த மாதிரி பேசும் அப்புறம்னா கேஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சிரப் இருக்கு இல்லையா ஒரு கம்மி பதம் வந்து சிரப்பு அதில் வந்து இதில் வச்சுன்னு இது இதில் சேர்த்துடலாம் நம்ம கைவிடாமல் இதுக்கு பட்டா இதுக்கெல்லாம் நெய் நிறைய இல்லை பிஸ்கட்டில் நெய் தேவைப்பட்டால் ஊற்றலாம் ஒரு 100 கிராம் நெய்க்கு சேர்த்துருப்பேன் நான் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு 100 கிராம் நெய் 100 கிராம் சர்க்கரை அவ்வளோதாங்க சேர்த்துருக்கோம் நம்ம நல்ல ஸ்வீட் நமக்கு கிடைக்கிறோம் கலக்கினே இருங்க இது கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரலையும் சுண்டட்டும் நம்ம வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா ஸ்வீட்
பேனில் ஒட்டாமல் வறுத்து பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம வேறு இதுக்கு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம நெய்யெல்லாம் சேர்க்கலைங்க. முதல்ல 100 கிராம் நெய் சேர்த்தோமே அதோட சரி, அதுலேயே சரியாக வந்துச்சு நமக்கு. 100 கிராம் நெய், 100 கிராம் சர்க்கரை, அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். இந்த பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இதில் எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதோட எள்ளோட சுவையும் இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிடுச்சு. இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து இப்படி ஓரமாக கொஞ்சமாக இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இப்படி தள்ளுனா போதும், இப்படி தள்ளிக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், வெந்துச்சு வந்து. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு அழகான ஸ்வீட் வந்துச்சு பாருங்கள் நமக்கு. ஸ்கூல் அந்த பசங்க ஸ்கூல் விட்டு வரவில்லை, நம்ம 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது இருபது ரூபாயில் பிஸ்கட்டில் எவ்வளோ ஸ்வீட்டு வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.